ஓம் சாந்தி. 2 மார்ச் 2020 இன்றைக்கான முரளியில் மதுபனிலிருந்து பாப்தாதா என்ன கூறுகிறார் என்றால், இனிமையான குழந்தைகளே, இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும். அதனால் தேகத்துடன் கூடவே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து துறந்து விட வேண்டும். ஒரே ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான கீதையின் அம்சமாகும். குழந்தைகளாகிய உங்களுடைய சகஜ புருஷார்த்தம் எதுவென்று தெரியுமா? பாபா கூறுகிறார், நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருப்பதனால்தான் பாபாவின் ஆஸ்தியை பெறுவீர்கள். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தை சுற்றி வர வேண்டும். இறைவனான நம் தந்தையின் நினைவினால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். உங்களுடைய வாழ்நாளும் அதிகமாகும். மேலும் இந்த சக்கரத்தை அறிந்து கொள்வதனால் சக்கரவர்த்தி ராஜாவாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். இதுதான் உங்களுடைய சகஜ புருஷார்த்தம் ஆகும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை மீண்டும் மீண்டும் புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். தினந்தோறுமே இறைவனான நம் தந்தை நமக்கு ஞானத்தின் மூலமாக புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். போன கல்பத்திலும் இதே மாதிரி புரிய வைத்து கொண்டிருந்தார். இப்பொழுதும் நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். நாம் முன்போலவே நாம் நிச்சயமாக கீதா ஞானத்தை இப்போது படித்து கொண்டிருக்கின்றோம் என நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆனால் கிருஷ்ணர் இந்த ஞானத்தை கற்றுத்தருவதில்லை. பரமபிதாவான பரமாத்மா நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். அவர்தான் நமக்கு மீண்டும் ராஜயோகம் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். இப்போது நாம் நேரடியாக பகவானிடமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாரதவாசிகளின் ஆதாரம் முழுவதும் கீதையில்தான் இருக்கின்றது. இந்த கீதையிலும் எழுதப்பட்டிருக்கின்றது, ருத்ரஞான யக்கியத்தை படைத்தார் என்று. இது யக்கியமாக உள்ளது என்றால் பாடசாலையும் இருக்கின்றது. இறைவனான நம் தந்தை எப்போதும் வந்து உண்மையான கீதையை சொல்கிறாரோ அப்போது நாம் சத்கதியான உயர்ந்த நிலையை அடைகின்றோம். மனிதர்கள் இதை புரிந்து கொள்வதே இல்லை. அனைத்து மக்களுக்கும் சத்கதி அளிப்பவராகிய தந்தையை மட்டுமே நாம் நினைவு செய்ய வேண்டும். கீதையை படித்து வந்திருந்த போதிலும் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி அறியாத காரணத்தினால் தெரியாது தெரியாது என்று சொல்லி வந்துவிட்டோம். உண்மையான கீதையையோ உண்மையான தந்தையை தான் வந்து சொல்கின்றார். இவை பாவத்தை அழிக்கின்ற மந்திரமாகும். யார் சேவையில் உள்ளனரோ அவர்கள் மீது நல்லபடியாக கவனம் செல்லும். பாபா சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு சித்திரத்திலும் ஞானக்கடல் பதீத பாவனர் ஆவார். கீதா ஞானம் தருபவர் பரமபிதா, பரமாத்மா, பரம ஆசிரியர், பரம சத்குரு என்று எழுத வேண்டும். சிவபகவான் வாக்கு எனவும் எழுதப்பட்டிருக்க வேண்டும். திருமூர்த்தி சிவபரமாத்மாதான் கீதையின் பகவான், ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லை. இந்த வார்த்தையை அவசியம் எழுதுங்கள். இதை பார்த்து மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அபிப்பிராயமும் இதை பற்றித்தான் எழுதச் செய்கிறோம். நமக்கு முக்கியமானது கீதைதான். இறைவனான பாபா நாளுக்கு நாள் புதுப்புது பாயிண்டுகளும் தந்து கொண்டேதான் இருக்கின்றார். முன்பு பாபா ஏன் சொல்லவில்லை என்று வரக்கூடாது. டிராமாவில் இல்லை, பாபாவின் முரளியிலிருந்து புதுப்புது பாயிண்டுகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். உயர்வும் தாழ்வும் என எழுதவும் செய்கின்றனர். உயர்வு என்றால் தெய்வீக ராஜ்யத்தின் ஸ்தாபனை 100%. தூய்மை, அமைதி, செல்வச்செழிப்பின் ஸ்தாபனை நடைபெறுகிறது. பிறகு அரை கல்பத்திற்கு பிறகு வீழ்ச்சி ஏற்படுகின்றது. அசுர ராஜ்யத்தின் வீழ்ச்சி, தெய்வீக ராஜ்யத்தின் உயர்வும் நிர்மாணித்தலும் நடைபெறுகின்றது.
வீழ்ச்சியுடன் கூடவே அழிவையும் எழுத வேண்டும். உங்களின் அனைத்து ஆதாரமும் கீதையில்தான் இருக்கின்றது. இறைத்தந்தை தான் வந்து இந்த உண்மையான கீதையை கூறுகின்றார். இறைத்தந்தை தினந்தோறும் இதை பற்றி தான் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். குழந்தைகளே, ஆத்மாக்கள்தான் என்று பாபா சொல்கிறார். இந்த தேகத்தின் மூலம் முழு விஸ்தாரத்தையும் மறந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து கொள்ளுங்கள். ஆத்மா சரீரத்திலிருந்து தனியாக சென்று விடுகின்றது என்றால் அனைத்து சம்பந்தங்களும் மறந்துதான் போகின்றது. ஆகவே பாபாவும் சொல்கிறார், தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும். அரை கல்பமாக திரும்பி செல்வதற்காகத்தான் இத்தனை பக்தி முதலியவற்றை செய்திருக்கிறீர்கள். சக்தியுகத்திலோ யாருமே திரும்பி செல்வதற்கான முயற்சியை செய்வதில்லை. அங்கேயோ சுகத்தின் மேல் சுகம் பாடவும் செய்கின்றனர். துக்கத்தில் அனைவருமே தந்தையை நினைக்கின்றனர். சுகத்தில் யாருமே தந்தையை நினைப்பதில்லை. ஆனால் சுகம் எப்போது இருக்கும், துக்கம் எப்போது இருக்கும், இதை புரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய இந்த விஷயங்கள் அனைத்தும் உயர்ந்தவையாகும். நாமும் ஆன்மீக சேவைதான். நாமும் ஆன்மீக சேனையில்தான் இருக்கின்றோம். சிவபாபாவின் சக்தி சேனையாகும். இதன் அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. தேவிகள் முதலானவர்களுக்கு எவ்வளவு பூஜைகள் நடைபெறுகின்றன, ஆனால் யாருடைய வாழ்க்கை வரலாறையும் அறிந்திருக்கவில்லை. யாருக்கு பூஜை செய்கின்றனரோ அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையே அறிந்திருக்க வேண்டும். உறைந்தவரிலும் உயர்ந்தவராகிய சிவனுக்கு மகிமை, பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு, பிறகு லட்சுமி நாராயணர் ராதை கிருஷ்ணரின் கோவில்கள் இருக்கின்றன. வேறு யாரும் கிடையாது. ஒரே ஒரு சிவபாபாவுக்கு எத்தனை விதமான பெயர்களை வைத்து கோவில்களை கட்டியிருக்கிறார்கள். இப்போது உங்கள் புத்தியில் முழு சக்கரமும் ஞானமும் இருக்கின்றது. டிராமாவில் முக்கிய நடிகர்களும் இருக்கின்றார்கள். அது எல்லைக்குட்பட்ட டிராமாவாகும். இதுவோ எல்லைக்கு அப்பாற்பட்ட டிராமாவாக இருக்கின்றது. இதில் முக்கியமானவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மனிதர்களோ ராம்ஜி உலகம் உருவாகவே இல்லை என சொல்லிவிடுகிறார்கள். இதை பற்றியும் ஒரு சாஸ்திரத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அர்த்தம் எதையுமே புரிந்து கொள்ளவில்லை. இறைவனான சிவத்தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் சகஜமான புருஷார்த்தத்தை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். அனைத்தையும் விட சகஜமான புருஷார்த்தம், நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள். அமைதியாக இருப்பதன் மூலம்தான் இறைவனின் ஆஸ்தியை பெறுவீர்கள். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும். இறைவனான சிவத்தந்தையின் நினைவினால் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும். நீங்கள் நோயற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆயுளும் பெரியதாகும். சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகுவீர்கள். இப்போது நரகத்தின் தலைவனாக இருக்கிறீர்கள். பிறகு சொர்க்கத்தின் தலைவராக ஆவீர்கள். சொர்க்கத்தின் தலைவராகவோ அனைவருமே ஆகின்றனர். பிறகு அதில் உள்ள பதவியின் வேறுபாடு எவ்வளவு, உங்களைப் போல் மற்றவர்களை ஆக்குவீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கும். அழியாத ஞான ரத்தினங்களை தானமே செய்யவில்லை என்றால் பிரதிபலனமாக என்னதான் கிடைக்கும்? யாராவது பணக்காரர் ஆகிறார் என்றால் இவர் முன்ஜென்மத்தில் தான புண்ணியம் நன்கு செய்திருக்கிறார் என சொல்லப்படுகின்றது. இப்போது குழந்தைகள் அறிவார்கள், இராவண ராஜ்யத்திலோ அனைவரும் பாவங்களையே செய்கின்றனர். அனைவரிலும் புண்ணிய ஆத்மாக்கள் லட்சுமி நாராயணர் ஆவார். ஆம், அனைவரையும் உயர்த்துகின்றவர், பிராமணர்களை உயர்வானவர்களாக உருவாக்குகிறவர், அதுவோ பயலனாக கிடைக்கின்றது. இந்த பிரம்மா முகவம்சாவளி பிராமண குல பூஷணர்கள் ஸ்ரீமத்படி இந்த சிரேஷ்ட காரியத்தை செய்கின்றார்கள். பிரம்மாவின் பெயர் முக்கியமாகும். திரிமூர்த்தி பிரம்மா என சொல்கின்றார்கள். இப்போதோ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் திரிமூர்த்தி சிவன் என்று சொல்ல வேண்டும். பிரம்மா மூலம் ஸ்தாபனை, சங்கர் மூலம் அழிவு, இதுதான் பாடலாக இருக்கின்றது.
விராட ரூபத்தையும் உருவாக்குகிறார்கள். ஆனால் அதில் சிவனையே காட்டவில்லை, பிராமணர்களையும் காட்டவில்லை. இதையும் குழந்தைகள் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். உங்களிலும் கூட யதார்த்த ரீதியில் அபூர்வமாக யாரோ சிலரது புத்தியில்தான் பதிவாகின்றது. நிறைய பாயிண்டுகள் இருக்கின்றது, அதை தலைப்புகள் என்றும் சொல்கின்றனர். எத்தனை தலைப்புகள் கிடைக்கின்றன! உண்மையான கீதை பகவானிடம் இருந்துதான் கேட்கப்படுகின்றது. மனிதரிலிருந்து தேவதையாக உலகத்தின் எஜமானனாக ஆகிவிடுகிறார்கள். தலைப்பு எவ்வளவு நன்றாக இருக்கின்றது! ஆனால் புரிய வைப்பதற்கும் புத்தி வேண்டுமல்லவா? இந்த விஷயத்தை தெளிவாக எழுத வேண்டும். அதை பார்த்து மனிதர்கள் புரிந்து கொண்டு நன்கு கேட்க வேண்டும். எவ்வளவு ஈஸியான விஷயம்! ஒவ்வொரு ஞான பாயிண்டும் லட்சம் கோடி ரூபாய் பொறுமானம் உடையதாகும். இதன் மூலம் நீங்கள் எதிலிருந்து எதுவாக ஆகிவிடுகிறீர்கள்? உங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு பலன் இருக்கின்றது. இதனால்தான் தேவதைகளுக்கும் பத்மம் தாமரை மலரை காட்டுகின்றார்கள். பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்களாகிய உங்களுடைய பெயரையே மறைந்து விட்டார்கள். அந்த பிராமணர்கள் கக்கத்தில் அல்லது மடியில் புத்தகம் கீதையை வைத்திருக்கிறார்கள். இப்போது நீங்கள் உண்மையான பிராமணர்கள். உங்கள் கக்கத்தில், புத்தியின்ற கக்கத்தில் சத்தியம் அவர்களின் கச்சத்தில் உள்ளது. புத்தகமாக உங்களுக்கு நஷா அதிகரிக்க வேண்டும். நாமோ ஸ்ரீமத் படி சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இறைத்தந்தை ராஜயோகம் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். உங்களிடம் எந்த ஒரு புத்தகமும் இல்லை. ஆனால் இந்த எளிய பேட்ச் தான் உங்களுடைய உண்மையான கீதையாகும். இதில் திருமூர்த்தியின் சித்திரமும் இருக்கின்றது. முழு கீதையும் இதில் வந்து விடுகின்றது. ஒரு வினாடியில் கீதை முழுவதும் புரிய வைக்கப்படுகின்றது. இந்த பேட்ச் மூலம் நீங்கள் ஒரு வினாடியில் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். இவர் உங்களுடைய தந்தை. இவரை நினைவு செய்வதால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும். ரயிலில் செல்லும்போது கூட வரும்போது கூட யாரையாவது சந்தித்தால் நீங்கள் அவர்களுக்கு நல்லபடியாக புரிய வையுங்கள். கிருஷ்ணபுரிக்கோ அனைவரும் செல்ல விரும்புகிறார்கள். இந்த படிப்பினால் இதுபோல் ஆக முடியும். படிப்பின் மூலம் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. மற்ற தர்மஸ்தாபர்கள் யாரும் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதில்லை. நீங்கள் அறிவீர்கள். நாம் வருகின்ற 21 பிறவிகளுக்கு ராஜயோகம் கற்றுக்கொள்கின்றோம். எவ்வளவு நல்ல படிப்பு இது! தினந்தோறும் 1 மணி நேரம் மட்டும் படியுங்கள் போதும். அந்த படிப்போ 4 to 5 மணி நேரம் நடைபெறுகிறது. இந்த 1 மணி நேரமே போதும். அதுவும் காலை நேரம். மிகவும் நல்ல நேரமாகும். அனைவருமே ஓய்வாக இருக்கும் நேரம். மற்றபடி யாராவது பந்தனத்தில் இருப்பார்கள் என்றால், முதலானவர்கள் என்றால் காலையில் வர முடியாது. ஆகவே வேறு சமயம் அவர்களுக்காக வைக்கப்படுகின்றது. பேஜ் அணிந்திருக்க வேண்டும். எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். இந்த செய்தியை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். செய்தித்தாள்களிலோ பேஜை போட முடியாது. ஒரு பக்கமாக போட முடியும். என்றாலும் மனிதர்களுக்கு புரிய வைத்தாலன்றி அப்படியே புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் மிகவும் சுலபம். இந்த தொழிலையோ யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். நல்லது. தானே நினைவு செய்யாவிட்டாலும் சரி, மற்றவர்களுக்கு நினைவுபடுத்தலாம். அதுவும் நல்லதுதான். ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என மற்றவர்களுக்கு சொல்லிவிட்டு தான் தேக அபிமானியாக இருப்பார்களானால் ஏதேனும் விகர்மங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். முதல் முதலில் புயல் மனதில் வருகின்றது. பிறகு செயலில் வருகின்றது. மனதில் அதிகம் வரும். அதை பற்றிய பிறகு புத்தி மூலம் முடிவு செய்ய வேண்டும். தீய காரியத்தை ஒருபோதுமே செய்யக்கூடாது. நல்ல கர்மம் செய்ய வேண்டும். சங்கல்பங்கள் நல்லவையாகவும் உள்ளன, தீயவை கூட வருகின்றன. தீயவற்றை நிறுத்திவிட வேண்டும். இதற்கான புத்தி தந்தை தந்து கொண்டிருக்கின்றார். வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களோ தவறான காரியங்களையே செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இப்போது சரியான காரியங்களை செய்ய வேண்டும். நல்ல புருஷார்த்தத்தினால் சரியான காரியங்கள் நடைபெறுகின்றன.
இறைவனோ ஒவ்வொரு விஷயத்தையும் மிக நன்றாக புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய அன்பு தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. நாமும் இறை தந்தையான நம் இனிமையான தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்வோம். தாரணைக்கான முக்கிய அம்சம், இந்த ஒவ்வொரு உயர்ந்த ஞான ரத்தினமும் லட்சம் கோடி ரூபாய் பொருமானமுடையதாகும். இவற்றை தானம் செய்து ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிக்க வேண்டும். தன்னை போலவே மற்றவர்களை ஆக்கி உயர்ந்த பதவியை பெற வேண்டும். பாவங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். மனதில் எப்போதும் தீய சங்கல்பங்கள் வந்தால் அவற்றை மறந்து நிறுத்திவிட வேண்டும். நல்ல விதமான சங்கல்பங்களை மனதில் ஓட்ட வேண்டும். கர்மேந்திரியங்களினால் எந்த ஒரு தவறான காரியத்தையும் செய்யக்கூடாது. வரதானம் சேவை மூலம் யோகத்தின் நிலையிலும் அனுபவம் செய்யக்கூடிய ஆன்மீக சேவாதாரியாக ஆக வேண்டும். பிராமண வாழ்க்கை என்பது சேவைக்கான வாழ்க்கையாகும். மாயாவிடம் வெற்றி அடைவதற்கான சிரேஷ்ட சாதனம் சேவையாகும். சேவை யோக யுக்தாக இருக்க வேண்டும். ஆனால் வார்த்தையின் சேவை மட்டுமல்ல, கேட்டுக்கொண்டே இனிமையான வார்த்தையின் சொரூபமாக சேவை செய்வது, தன்னலமற்ற சேவை செய்வது, தியாகம் தபஸ்யா சொரூபத்தின் மூலம் சேவை செய்வது, எல்லைக்குட்பட்ட விருப்பங்களிலிருந்து விடுபட்டு தன்னலமற்ற சேவை செய்வது, இதற்குத்தான் ஈஸ்வரிய அல்லது ஆன்மீக சேவை என்று சொல்லப்படுகின்றது. வாயின் மூலமாகவும் மனதின் மூலமாகவும் சேவை செய்வது, அதாவது மன்மனாபவ நிலையில் நிலைத்திருக்க வேண்டும். ஸ்லோகன், தேகத்தை பார்க்காமல் நிராகார தந்தையை பார்க்க வேண்டும். கவந்திலுக்கும் மூர்த்தியாகி விடுவீர்கள். மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிக்க முடியாத மகா வாக்கியம் என்னவென்றால், கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். நாம் முயற்சி எடுக்க என்ன செய்ய வேண்டும் என்றால், எப்படி கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று பல மனிதர்கள் கேள்விகளை கேட்கின்றார்கள். இப்பொழுது ஒவ்வொருவரின் ஜாதகமும் தந்தைக்கு தெரியும். ஒரு முறையாவது மனதார தன்னுடைய அனைத்தையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்து விட வேண்டும். தன்னை தந்தையிடம் ஒப்படைத்து விட வேண்டும். இதுதான் குழந்தைகளின் கடமையாகும். பிறகு அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனையை தருவார். ஆதரவை கூட நல்ல முறையில் எடுக்க வேண்டும், நடைமுறையில் எடுக்க வேண்டும். மற்றபடி சொல்லிவிட்டால் போதும், நாம் செய்வதை செய்து கொண்டே இருப்போம் என்று கிடையாது. தந்தை சாக்காரத்தில் இருக்கிறார் என்றால் குழந்தைகளும் கூட ஸ்தூலத்தில் தந்தை குரு ஆசிரியர் உதவியை பெற வேண்டும். கட்டளை கிடைத்துவிட்டது, ஆனால் கடைப்பிடிக்க முடியவில்லை என்றால் மேலும் கூட நன்மை ஏற்படாது என்பதும் அல்ல. ஆகையால் கட்டளையை கடைப்பிடிக்க வேண்டுமென்றால் கூடவே தைரியமும் வேண்டும். நடத்தக்கூடியவர் தந்தையாக இருக்கிறார். இவர்களுக்கு எதிரில் நன்மை இருக்கின்றது என்று அவர்களுக்கு தெரியும். ஆகையால் கர்ம பந்தனத்திலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்று அவர் டைரக்ஷன் கொடுக்கின்றார். பிறகு குழந்தைகளின் நிலைமை என்னவாகும் என்று கவலை யாருக்கும் இருக்கக்கூடாது. இதில் யாரும் வீடு வாசலை துறப்பதற்கான விஷயம் இதில் இல்லை. இந்த நாடகத்தில் சில குழந்தைகள் வீடு வாசலை துறப்பதற்கான நடிப்பு இருக்கின்றது, அவ்வளவுதான். ஒருவேளை இந்த நடிப்பு இல்லை என்றால் உங்களுக்காக என்ன சேவை இப்பொழுது செய்ய முடியும்? இப்பொழுது வீட்டு விடுவதற்கான விஷயம் இல்லை. ஒருவேளை பரமாத்மாவுடையவர் ஆகிவிடுங்கள், பயப்படாதீர்கள், தைரியம் வையுங்கள். மற்றபடி யார் பயப்படுகிறார்களோ அவர்கள்தான் குசியாக இருக்க மாட்டார்கள். மேலும் தந்தையின் உதவியாளர்களாக இருக்க மாட்டார்கள். இங்கோ யார் தந்தையின் முழுமையான உதவியாளர்களாக ஆக வேண்டும்? எப்பொழுது வாழ்ந்து கொண்டே இறந்து விடுகிறார்களோ அப்பொழுதுதான் உதவியாளர்களாக ஆக முடியும். எங்காவது சிக்கி கொண்டால் பிறகு உதவி அளித்து விட்டு சென்று விடுவார். ஆகையால் தந்தையின் மனம் சொல் செயலில் உதவியாளராக வேண்டும். இதில் சிறிதளவு கூட பற்றுதல் நிறம் இருந்தால்
கூடவே விளவைத்துவிடும். ஆகையால் தைரியம் வையுங்கள், முன்னேறி செல்லுங்கள். தைரியம் குறையும் போதுதான் குழப்பம் உருவாகிறது. ஆகையால் தனது புத்தியை முழுவதுமாக தூய்மையானதாக ஆக்க வேண்டும். விகாரத்தின் சிறிதளவு கூட அம்சம் இருக்கக்கூடாது. நாம் செல்லும் பாதை வெகு தொலைவில் இருக்கிறது என்ன? சக்தியின் உதவியை பெற்றுவிட்டால் பயம் இருக்காது, களைப்பும் இருக்காது. ஓம் சாந்தி.